Real estate தொழிலிருந்து எல்லா தொழிலுமே வந்து முடக்கமா இருக்கு. இந்த முடக்கம் நீங்கி தொழில் வந்து சிறப்பா இருக்கணும்னா அதற்கான உதவிக்கு என்ன மருந்து ஏதாவது இருக்கா இல்ல வேற ஏதாவது யாகம் மாதிரி பண்ணணுமா அப்படிங்கறது விளக்கமா சொல்லுங்க ஐயா. வணக்கம். வாழ்வியல் முறையில வியாபாரத்துக்கு சரி, விற்காத வீடு விற்கிறதுக்கு சரி, விற்கிறவருக்கும் சரி, வீட்டு புரோக்கருக்கும் சரி, வீடை விற்று கொடுக்குற புரோக்கரு, வீடை விற்க முடியாமல் திணறிட்டு இருக்க கன்சியூமர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி மலர் மருந்து இருக்குது. 50-50ன்னு பேர், அது என்னுடைய அனுபவத்தில் அதுக்கு பேர் வச்சுருக்கிறேன். அதை சாப்பிடும்போது வியாபாரம் செழிப்பாக இருக்கும், விற்காத வீடு விற்கும், புரோக்கருக்கும் காசு நல்லா கிடைக்கும். சில கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரார் விலை ஒரே விலைன்னு போட்டிருப்பாங்க. அவங்களே இந்த மருந்துக்குரிய கேரக்டர் தான் அவங்க, அல்லது இந்த மருந்தை போட்டுட்டு போய் நம்ம வாங்கினா கூட சரியான விலைக்கு சரியான பொருளை ஏமாறாமல் நம்ம வாங்கிட்டு வர முடியும். அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தர் 50 லட்ச ரூபா வீடு விற்கணுங்க, 6 வருஷமாக விற்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு மருந்து தரேன், அவரும் மருத்துவ ரீதியில் உள்ளவர் தான், இந்த மருந்து சாப்பிடுங்க, கூடிய சீக்கிரம் ரொம்ப நாட்கள்லாம் எண்ணிக்கலாம், வீடு விற்றுரும் அப்படின்னு சொன்னேன். அவர் முதல்ல நம்பலை, இருந்தாலும் செஞ்சு பார்த்தார். 6 வருஷமாக வீடு விற்க முடியல அப்படின்னோடனே 50-50யை கொடுத்தேன். அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு பின்னாடி 60 லட்சம் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். இது வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, நோய்க்கும் பயன்படுத்தலாம். தீராத வியாதிகள் எது இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த 50-50யை குணப்படுத்தலாம். ஏன் இதுக்கு 50-50ன்னு பேர் வச்சோம்னா, மிருகம் பாதி மனிதன் பாதியாக இருக்கிற மனுஷனை மனிதன் பாதி கடவுள் பாதியாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது அனுபவம். இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா கூட குடிப்பழக்கத்தை விட முடியலன்னு சொல்கிறவங்க இந்த 50-50யை சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக குணம் ஆகியிருக்காங்க. அது என்னுடைய அனுபவம். நன்றி, வணக்கம்.